மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா தீபாவளி செலிப்ரேஷன்ஸ். ஒரு நாள் கங்கம்மா மொபைல்ல யூடியூப் பார்த்துக்கிட்டு தாங்கிட்ட இருந்த ரசாயனங்களை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த மங்கம்மா, என்னடியாச்சு உனக்கு, என்னமோ இஸ்ரோ சயின்டிஸ்ட் மாதிரி எதோ பண்ணிக்கிட்டு இருக்க. அட, அது ஒன்றும் இல்லாத, நம்ம மோடி சார் சொன்னார் இல்ல ஆத்ம நிர்பர்னு, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானே கிராக்கர்ஸ் தயாரிச்சு நானே விற்று இந்த தீபாவளிக்கு நிறைய காசு சம்பாதிக்க போறேன் அப்படின்னு தனக்குள்ளேயே தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இதை கேட்ட மங்கம்மா, உனக்கு என்னடி போற காலம் வந்துச்சு, எப்ப பார்த்தாலும் பேராசைனால அதிகமா சம்பாதிக்கணும்னு சொல்ற, ஆனா உண்மைய சொல்லுடி, பட்டணத்துக்கு போய் வித்தா உனக்கு அதிகமா காசு கிடைக்கும்னு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம பெருசா ஆத்ம நிர்பர்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, எப்ப பார்த்தாலும் தெரியாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிறதே வேலையா போச்சுல உனக்கு. அதுக்கு கங்கம்மா அவ தயாரிச்ச ஒரு மிளகாய் டப்பாசை எடுத்து அத மங்கம்மா கிட்ட காமிச்சுக்கிட்டே, அது இல்ல அத்த, நார்மலா பொட்டாசியம் நம்ம தோட்டத்துல இருக்கு, அமோனியம் இங்கேயே இருக்கு, பாஸ்பரஸும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துல இருக்கு, இதெல்லாம் ரொம்ப காமன் அத்த, இப்ப சொல்லுங்க என்ன பண்ணலான்னு அப்படின்னு ஹீரோ சொல்ற எலிவேஷன் மாதிரி சினிமா டயலாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இத கேட்ட மங்கம்மா, உன்னை போய் கேட்ட பாரு, என்ன சொல்லணும், என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும்டி, நீ மாற மாட்டடி, என்னத்தையோ பண்ணி தொலை அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கங்கம்மா மட்டும் அங்கேயே உட்காந்து அந்த கிராக்கர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு கங்கம்மா மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்கிறா, காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் கொஞ்சம் தான் ஆச்சு, இப்படி மட்டும் போச்சுன்னா நான் எப்படி இதை விற்கிறது, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, சக்கர சுஜாதா, அவகிட்ட போய், அடியே சுஜி, எனக்கு கிராக்கர்ஸ் தயார் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி, உனக்கு 1 கிலோ சக்கரை தரேன்டி. உடனே கங்கம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கிராக்கர்ஸ் தயார் பண்றாங்க. இத பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சுஜாதாக்கு ஒரு டவுட் வருது. ஹடியே கங்கா, முதல்ல இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்குமாடி, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. என்னடி உள்ளொல்லு, உனக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு? அட, அது அப்படி இல்லடி, நம்ம இஷ்டத்துக்கு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்கிட்ட சொன்னா நீ என்னமோ யூடியூப் வீடியோவை காமிப்ப, இல்லன்னா பெரிய ஹீரோவாட்டம் பஞ்ச் டயலாக் எல்லாம் அடிப்ப. எதுக்கும் நல்லதுடி ஒரே ஒரு கிராக்கரை, எதுக்கும் நல்லது ஒரு கிராக்கரை வெடிச்சுதான் பாப்போமே. அடியே, பைக்கு எங்கேயும் பிடிச்சிருக்காடி உனக்கு. அடியே, கங்கானா என்ன நினைச்ச, கங்கானா பேர் இல்லடி, இட்ஸ் பிராண்ட் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு கிராக்கரை பத்த வச்சா. அது பத்தவே பத்தல. இத பார்த்த சுஜாதா இப்படி சொல்றா, அடியே கங்கா, என்னடி அதுன்னு இதுன்னு கடைசியில என்னடி ஆச்சு, உன் பட்டாசு புஸ்ன்னு போயிடுச்சுடி அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்றா. அதுக்கு கங்கம்மா கவரிங் பண்ணிக்கிட்ட இப்படி சொல்றா, அட, அதுல கெமிக்கல் கம்மியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இப்ப பாரு, இந்த சங்க சக்கரத்தை சுத்த வைக்கிறேன், சும்மா எப்படி கிருகிருன்னு சுத்துது பாரு அப்படின்னு தாங்கிட்ட இந்த சங்க சக்கரத்தை கொளுத்தி போட்டா. அந்த சங்க சக்கரம் நல்லா பத்திட்டு கிருகிருகிருன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. இத பார்த்து ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த சங்க சக்கரம் கீழே சுத்துறதோட நிறுத்தல, சுத்திக்கிட்டே இருக்கு, சுத்தி 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 காத்துல மேல பறந்து போய் வீடு மொத்த சுத்திக்கிட்டு இருக்கு. அட, என்னடி இது, காத்துல எப்படி சுத்துது, ஐயோ, கெமிக்கல் ஜாஸ்தி அடிச்சுன்னு நினைக்கிறேன்டி சுஜா. இந்த சங்க சக்கரம் சுத்தி சுத்தி மீதி இருக்கிற கிராக்கர்ஸ் மேல விழுது. அது மூலமா எல்லா கிராக்கர்ஸும் பட்டுக்குது. அந்த எல்லா கிராக்கர்ஸும் ஒன்னொன்னா பட்டு பட்டு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. கங்கம்மாவோட சுஜாதா நடுவுல மாட்டிக்கிறான். அந்த கிராக்கர்ஸ் எல்லாம் உடையறதுனால இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியும் பெரிய நெருப்பு புகையே உருவாகுது. இது மூலமா ரெண்டு பேருமே பயந்து போய் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, இவன் எப்ப பார்த்தாலும் என்ன இப்படிதான் மாட்டி மாட்டி விடுறா, என்ன யாராவது காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, உங்களுக்கு 1 கிலோ சக்கரை கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப கத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க கத்துறத கேட்ட மங்கம்மா உடனே அவங்க மேஜிக்கால அந்த நெருப்பை எல்லாத்தையும் அணைச்சிடுறாங்க. தேங்க்யூ அத்தை, இனிமே எப்பவுமே
எனக்கு தெரியாத விஷயத்துல நான் மூக்கு நுழைக்க மாட்டாது. இப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா உங்களை முன்னாடி வச்சுட்டு தான் பண்ணுவேன். பசங்களா, நீங்களும் கிராக்கர்ஸ் எல்லாம் உங்க அம்மா அப்பா முன்னாடி மட்டும்தான் வெடிக்கணும். பெரியவங்களை யாராவது கூட வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றா. சரி சரி, அது போகட்டும். உனக்கு எப்பயாவது புத்தி வந்ததே, நாளைக்கு தீபாவளி, நாம நல்லபடியா விளக்கெல்லாம் ஏத்தி பலகாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணலாம். அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து தீபாவளிய ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இது பாருங்க பசங்களா, உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமா பட்டாசு வெடிக்கும் போது காட்டன் உடைகளை மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? எங்க கங்கம்மா மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க. மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. கர்ப்பவதி மருமகள் அம்மாவாக மங்கம்மா. ஒரு நாள் மங்கம்மா எப்பவும் போல காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு கிளம்புனாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ரொம்ப டயர்டா காய்கறிகள்லாம் சுமந்துட்டு போறத பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கர்ப்பவதியும் கூட. அந்த கர்ப்பவதி படுற அவசைய பார்த்து மங்கம்மாவோட இதையும் டபால்னு உடஞ்சுது. உடனே அந்த பொண்ணு கிட்ட போய், ஐயையோ என்னமா இது, நிறமாசம் முழுகாம இருக்கிற பொண்ணு, இந்த வெயில இப்படி கஷ்டப்படுறியே, அதை இப்படி குடு. உன்னோட ஆரோக்கியமும் உன் வயிற்றுல வளர்ற சிசுவோட ஆரோக்கியமும் என்ன ஆகுறது சொல்லு அப்படின்னு அவங்க தூக்கிட்டு வந்த காய்கறி மூட்டைய இவங்க வாங்கிக்கிறாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. அந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்கிறத பார்த்த மங்கம்மா, அடடே என்னம்மா இது, உன் கையில கொஞ்சம் கூட சக்தியே இல்லையே, உன் கண்ணை பாரு எவ்வளோ உள்ள போயிருக்கு. ஆமா, சரியா டைமுக்கு சாப்பிட்றியா இல்லையா? ஹா சாப்பிட்றம்மா. அதுக்கு மங்கம்மா, என்ன சாப்பிட்றியோ என்னமோ, அந்த நகங்களை பாரு எவ்வளோ வெள்ள வெளையேர்னு இருக்குன்னு, உன் உடம்புல ரத்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி அது போகட்டும், உன் பேர் என்னம்மா? பூமிமா. அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த மங்கம்மா பூமியோட கைய பார்த்தாங்க. ஐயோயோ என்னம்மா இது, உன் கையில இவ்ளோ தழும்புகளா, யாருமா அடிச்சது உன்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பூமி உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அது வந்து அது என்னம்மா அவ்வளோ பயப்படுற, நானும் உன்னோட அம்மா மாதிரிதான், உங்க அம்மா கிட்ட உன் கஷ்டத்தையெல்லாம் சொல்ல மாட்டே அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட உடனே பூமி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா சொல்லணும் போல இருக்கு. என்ன சொல்ல சொல்றீங்கம்மா? என் மாமியார் என்ன எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு தண்ணி சோறு போடுறாங்க. ஒரு ஒரு தடவை அது கூட இருக்காது அப்படின்னு மங்கம்மாவை கை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே சொல்றா. ஐயோ ஐயோ அம்மா தாயே, உனக்கு எவ்வளோ கஷ்டம்டி தங்கம். சரிம்மா, நான் இன்னும் கிளம்புறேன், லேட்டாச்சுன்னா என் மாமியார் என்ன அதுக்கும் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு காய்கறியை வாங்கின மங்கம்மா வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது வழியில பூமிய அவங்க மாமியார் லேட்டானதுக்கு ரொம்ப பயங்கரமா அடிக்கிறாங்க. இதை பார்த்த மங்கம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. என்னது இந்த அம்மா, மனுஷியா இல்லைன்னா வேற ஏதாவதா, ஒரு கர்ப்பவதி பொண்ணான இந்த பொண்ணை இப்படி அடிக்கிறாளே, பாவம் அந்த பொண்ணு. இப்படி இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி அந்த மாமியாருக்கு நல்ல புத்தி வர மாதிரி செய்யணும் அப்படின்னு மனசுலயே நினச்சிக்கிட்டு, ஏ பூமி, நான் வர்றதுக்குள்ள எல்லா சாமானையும் கழுவி வைக்கணும், துணியையும் துவைச்சு வைக்கணும், பெல்ட் அடி ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாயா ஃபேன் கீழே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம பூமி எல்லா பாத்திரங்களையும் எடுத்து தொலைக்க ஆரம்பிச்சா. அப்பதான் அங்க வந்த மங்கம்மா பூமியை பார்த்து, என்னடிமா இது, நிறமாசம் கர்ப்பிணி, நீ ஏண்டிமா கஷ்டப்படுற, கொஞ்சம் பக்கத்துல போய் உட்காரு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ வேண்டாமா வேண்டாம், உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம் அப்படின்னு சொல்றா. ஏண்டிமா அப்படி சொல்ற, என்னோட சொந்த பொண்ணா இருந்தா நான் செய்ய மாட்டேனா
அப்படின்னு சொல்லி பூமிய ஒரு சேர் மேல உட்கார வைக்கிறாங்க. மங்கம்மா தன்னோட கைய திருப்பி ஒரு மேஜிக் பண்றாங்க. உடனே பாத்திரம், துணி, வீட்ல இருந்த எல்லா பொருட்களுக்கும் ஒரு உயிரே வந்த மாதிரி ஆகுது. தனக்குத்தானே கழுவிக்கிறதும் தனக்குத்தானே துணியை துவைக்கிறதுமா, ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஆப்பிள், கிச்சன்ல இருந்த நைஃப் முதல் கொண்டு ஒரு பிளேட்டோட எல்லாமே பூமி கிட்ட வந்து பூமிக்கு ஆப்பிள கட் பண்ணி சாப்பிட வைக்குது. தொடப்போம் தனக்குத்தானே எடுத்து வீடெல்லாம் கிளீன் பண்ணிக்குது. இப்படி மங்கம்மா தன்னோட மேஜிக்கால வீடு மொத்தம் ரொம்ப கிளீனா வைக்கிறாங்க. அப்பதான் பூமியோட ராட்சசியான மாமியார் வராங்க. பூமி சேர்ல உட்காந்து ஆப்பிள சாப்பிடறத பார்த்த அவங்க தாங்க முடியாம, என்னடி என்ன, வீடெல்லாம் கிளீன் பண்ண சொன்னா நல்ல சேர் மேல உயரமா உட்காந்துட்டு ஆப்பிள சாப்பிடுறியா? அப்ப பூமி இப்படி சொல்றா, இல்லங்க அத்த, வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன், வேணும்னா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்றா. என்னைய எதிர்த்து பேசுறியா, உனக்கு இப்படி இல்லடி, பெல்ட் எடுத்து விளாசு விளாசுன்னு விளாச போறம் பாரு. பெல்ட் எடுத்து அடிக்க போனாங்க. ஆனா அந்த பெல்ட்டுக்கு உயிர் வந்து அந்த பெல்ட் தன்னோட மாமியார அடிக்க போச்சு. வீடெல்லாம் ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு அந்த பெல்ட் அவங்க மாமியார விளாசு விளாசுன்னு விளாசுச்சு. ஐயோ அப்பா, ஐயோயோ, என்னால முடியலையே, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு கத்திக்கிட்டு வீடு முழுக்க ஓடுறாங்க. அந்த அம்மாவை அடிச்சு அடிச்சு அந்த பெல்ட் உடஞ்சு போச்சு. அதோட அந்த அம்மா ஒரு பெருமூச்சா விட்டாங்க. அம்மா, அம்மா, இந்த நாசமா போன பெல்ட் உடஞ்சு போச்சு, அம்மா தாயே அப்படின்னு நினைக்கும் போது அங்கிருந்த உலக்கைக்கு உயிர் வந்துருது. அந்த உலக்க திருப்பியும் உங்க மாமியார பயங்கரமா அடி அடி நடிச்சது. அந்த அம்மா பயந்துகிட்டு ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க. ஐயோ கடவுளே, ஐயோ அம்மா தாயே, அவ்வா, ஐயோ வலிக்குதே வலிக்குதே, ஐயோ வலிக்குதே, அம்மா வலிக்குதே. இதுக்கு அந்த பெல்ட்டே பரவாயில்ல, அதாவது சும்மா உடம்புலதான் அடிச்சுது, இது ரொம்ப மோசமா இருக்குது, போட்டு அடி அடி நடிக்குது, ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஓடி ஓடி ரொம்ப டயர்டாயி ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாங்க. அந்த சேருக்கும் உயிர் வந்து அந்த அம்மாவை சேர்ல இருந்து தூக்கி மேல இருந்து கீழே தப்புன்னு போட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த உலக்கையும் சேரும் இந்த அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சது. ஓடி ஓடி ரொம்ப டயர்டான அந்த அத்தை தண்ணி குடிக்கலான்னு கிளாஸ் எடுக்க போறாங்க. அந்த கிளாஸ்க்கும் உயிர் வந்துருச்சு. அந்த கிளாஸ் என்ன பண்ணுச்சு, தண்ணிய அந்த அம்மா முகத்திலயே தெளிச்சுது. அப்போ அந்த அம்மா அழுதுகிட்டு, ஐயோ அப்பா, இங்க என்னதான் நடக்குது, ஐயோ ஐயோ அம்மா அம்மா. இத பார்த்த பூமி அவங்க அத்தைக்கு குடிக்க தண்ணி கொடுக்கறா. அப்போ மங்கம்மா பூமியோட மாமியார் கிட்ட, என்னடிமா ரங்கம்மா, கொஞ்ச நேரத்துக்கே இவ்ளோ ஓடி இப்படி டயர்ட் ஆயிட்டியே, பாவம் இந்த பொண்ணு, ராத்திரி இல்லாம பகலும் இல்லாம எல்லா நேரத்திலயும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறா, அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், அதுலயும் நரமாச கர்ப்பிணி, அந்த குழந்தைய நீ எப்படி பாத்துக்கணும், அந்த பொண்ணோட பேர்லயே பூமின்னு இருக்கு, பூமாதேவியோட அவ்வளோ பொறுமை இந்த பொண்ணு கிட்ட இருக்கிறதுனாலதான் நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தாலும் அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருக்கா, அந்த பூமாதேவிக்கு கோபம் வந்தா எப்படி இருக்கும்னு இப்ப பாத்தல, இனிமேலாவது நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு தன்னோட தப்ப புரிஞ்சுகிட்ட அந்த மாமியார் இப்படி சொல்றாங்க. எனக்கு புத்தி வந்துருச்சுமா, என்ன மன்னிச்சிரு, இனிமே என் மருமகளை என்னோட மக மாதிரி பாத்துக்கிறேன். அதுக்கு மங்கம்மா சிரிச்சுக்கிட்டு, ஒருவேளை நீ மட்டும் அந்த பொண்ண பாத்துக்கலன்னு வச்சுக்கோ, இங்க இருக்கிற பொருள் எல்லாம் உன்னை பாத்துக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க. இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். என்ன இதுக்கு வெயிட்டிங், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா, கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்களை சந்தோஷப்படும் மேலும் பல வீடியோஸுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க காக்கா டிவி. கங்கம்மாவுக்கு எறும்புகளை கஷ்டப்படுத்துறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த எறும்புகளை பிடிச்சு ஒரு கிளாஸ் ஜார்ல அடைச்சு வச்சு அது கூட விளையாடுவா. கட்டை எறும்ப பிடிச்சு அதுக்கு ஒரு கயிறை கட்டி அதை ரொம்ப இம்சப்படுத்துவா. அப்படி ஒரு நாள் இந்த எறும்புகளெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருந்த கங்கம்மாவை பார்த்த மங்கம்மா, என்னடியாச்சு உனக்கு, அந்த எறும்புகளை போய் அப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க, இது இந்த எறும்பு என்ன கடிச்சது அத்தை, அதனாலதான் அப்படின்னு போய் சொன்னா. கடிச்சதுன்னா அதை வெளியே துரத்தி விடு, அதுக்காக அதை இப்படி அஹிம்சப்படுத்துவ
அது என்னமோ அத்த, அது அந்த மாதிரி கஷ்டப்படுறத நான் பாக்கும்போது எனக்கு ஒரு புரியாத ஆனந்தம். அதத்தான் ராட்சச ஆனந்தம்னு சொல்லுவாங்கடி ராட்சசி. எங்க அத்தை எப்பவுமே இப்படிதான், நான் எதை செஞ்சாலும் தப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அங்கிருந்து கோவமா போயிடுவா. அடுத்த நாள் கங்கம்மா கருப்பு கட்டெரும்புகளை தண்ணில போட்டு முக்கி எடுப்பா. அது தண்ணில உயிருக்காக போராடி அடிச்சுக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. இத பார்த்த மங்கம்மாக்கு வேலை இல்லாத அம்ட்ட பொண்டாட்டி தலைய செறிஞ்ச மாதிரி, நீ என்னடி அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்க, ஐயோ இந்த கிழவி எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு, அது என்ன கடிச்சது அத்தை, அதனாலதான். உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் புடிச்சிருக்காடி, என்னைக்காவது கருப்பு கட்டெரும்பு கடிச்சிருக்கா, கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கங்கம்மா மேல கோவப்பட்டாங்க. அதோட கங்கம்மா, அது ஒண்ணும் இல்ல அத்த, இந்த கட்டெரும்புகள்லாம் தண்ணில மூழ்குமா மூழ்காதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி, அதை இம்ச பண்ணா உங்களுக்கே அவ்வளவு கோவம் வருது, இது என்ன உங்க சொந்த பந்தமா அப்படின்னு ரொம்ப திமுறா பதில் கொடுத்தா. அது ஒரு சின்ன உயிர், அந்த உயிரை இப்படி இம்சப்படுத்துறியே அது தப்புன்னு உனக்கு தெரியாதாடி. ஆனா இப்படி எல்லாம் சொன்னா நீ அடங்க மாட்ட, உன்னை அந்த எறும்பை விட ரொம்ப சின்னதா பண்ணா அப்ப தெரியும் உனக்கு